பார்த்தீங்கன்னா ஆந்திரா பார்டரில் இருக்கும். ஆக்சுவலி நம்ம வந்து பாலார் பார்த்துருப்போம், நம்ம ஊரில் வந்து நம்ம பாலாரெல்லாம் பார்த்துருப்போம். பட் அதோட ஆரிஜின் வந்து அது ஆக்சுவலி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. கர்நாடகாவில் வந்து நந்தித்வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தி துர்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை ஒன்று இருக்குது. ஸோ அந்த மலையில் தான் வந்து பாலாரோட ஆரிஜின் அந்த ஊற்றே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் அது வந்து பாலாருக்கான ஊற்று மட்டும் இல்லை, பெண்ணை ஆறுங்கிறது ஓகே, ஸோ தென்பெண்ணை இந்த மாதிரி நிறைய ஆறுங்கள் இருக்குது. ஸோ அதோட ஊற்றும் அதேமாதிரி தான். ஸோ கர்நாடகாவில் மட்டும் அது வந்து ஒரு 90 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த பாலாறு ஊற்று வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு ஆந்திராவில் வந்து ஒரு 38 கிலோமீட்டர்ஸ் ஓகே, ஸோ 38 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுது. புல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேமும் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பாலாரே வந்து என்ட்ராகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 222 கிலோமீட்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ணி, அதுவும் அதோடய ரூட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி, வேலூர், ஆம்பூர் இங்கெல்லாம் போகிற பாலாறு நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறமா வந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் போயிட்டு வங்காளவி கூட பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸாக்டாக இருக்கிற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஓகே. ஸோ ஆந்திராவில் வந்து ஒரு 38 கிலோமீட்டர்ஸ் வந்து அப்படியே ட்ராவல் ஆகிட்டு வருது ஓகே. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும், அப்படியே கொஞ்சம் போய் பாருங்கள். இது வந்து ஆக்சுவலி தண்ணியோட அளவு வந்து லாஸ்ட் வீக்கோட இந்த வீக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் லாஸ்ட் வீக் வந்து பயங்கரமாக இதோட வந்திருக்கு, தண்ணி வந்து லாஸ்ட் வீக் வந்து இதை விட பயங்கரமாக வந்திருக்கு. ஸோ நம்ம பார்க்கும்போதே தெரியுது அங்கே தான் அதோட இது ஸ்டார்ட்டே ஆகுது, அங்கேருந்து வந்து நல்லா வந்து ஃபாஸ்ட் தெரியுது. இதனால அப்படியே வந்து ஒரு டேர்ன் எடுக்குது, அப்படியே வந்து ஒரு டேர்ன் எடுத்து அப்படியே என்ட்ரு ஆகுது. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அம்பலூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியை அப்படியே இறங்கிட்டு தான் வந்து நம்மளுக்கு வாணியம்பாடி, ஆம்பூர், வேலூர் அந்த சைடில் வந்து அப்படியே வந்து ஒரு ட்ராவல் ஆகிடுச்சு. உண்மையிலே இது வந்து இங்கே இருக்கிறவங்கிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தோம், இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து ஒரு மாதம் மழையோட எஃபெக்ட் தான் ஓகே. ஸோ ஒரு வாரம் வந்து டே அண்ட் நைட் பெஞ்ச மழையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ்க்கு வந்து லீவ் விட்டாங்க, நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து லீவ் விட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா அங்கேயும் நிறையா மழை பெஞ்சால் அந்த டேமும் ஓப்பன், புல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் ஒரு டேம் வந்து ஓப்பனே பண்ணி விட்டாங்க, அதனால தான் வெள்ளப்பெருக்கே ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பயங்கரமாக ஒரு ஐஸ்க்கு வந்து ட்ரீட்டாக இருக்குங்க அவங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டாப் ஆங்கிலேருந்து பார்த்துன்னு இருக்கோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு அந்த தண்ணியோட கிட்டேருந்து பார்த்தா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக தெரியும்னு சொல்கிறோம், போகலாம் வாங்க. அப்படியே நம்ம இப்படியே போகலாங்களா வரீங்களா? அப்படியே என்னதான் இருந்தாலும் நேச்சர் நேச்சர் தான், ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் தான். நம்ம என்னதான் தீம் பார்க்ஸில் போயிட்டு இந்த தண்ணி அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்த்தா கூட, பட் இந்த நேச்சருக்கான என்ன சொல்கிறது, நேச்சருக்கான சப்ஸ்டியூட்டுன்றது வந்து சான்ஸே இல்லைங்க. சப்ஸ்டியூட்டே பண்ண முடியாது, யாராலையுமே வந்து நேச்சரை வந்து சப்ஸ்டியூட்டுன்றது பண்ண சான்ஸே இல்லை. ஒரு ஓப்பனாக சொல்கிறேன், அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து தண்ணி பார்க்கும்போது பயங்கரமாக கம்மியாகுது. அது வந்து நான் வந்து எந்த அளவுக்கு சொன்னால் உங்களுக்கு அந்த எசன்ஸ் புரியும்னு எனக்கு தெரியல, பட் அது வந்து ஓப்பனாக சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ் பயங்கர ரிலீஃபாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு தண்ணி அந்த மாதிரி பார்க்கும்போது அது வந்து இந்த நேச்சர்ஸ் ஓகே. ஸோ நேச்சரோட இந்த மலை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு தண்ணி வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே சொல்கிறேன், பயங்கர ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது. ஸோ பாசிபிள் உங்களுக்கு சான்ஸ் இது மாதிரி கிடச்சிச்சுன்னா நம்ம போகலாம் போவாங்க.
என்ன அவ்வளோ தைரியமா வந்தீங்க? எப்படி அவ்வளோ தைரியமா வரீங்க? கிடைக்கிடுச்சா? Take care.